மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7 வசனங்கள் 1 முதல் 11 வரை வாசிக்க கேட்போம். என்பது ஒரு புதிய சமுதாயம். அந்த புதிய சமுதாயத்தினுடைய மதிப்பீடுகள், அந்த புதிய சமுதாயத்தினுடைய மக்களின் பண்புகள், அந்த புதிய சமுதாயத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களின் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மத்தேயினுடைய மலைப்பொழிவு பிரசங்கத்திலே நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். மத்தேயு 7 ஆரம்ப வசனங்களாகி முதல் 5 தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பொழிவை இந்த அதிகாரத்திலே முடிக்கப் போகின்றார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவருடைய ஊழியம் 3.5 பாலஸ்தீனாவிலே நடைபெறப் போகிறது. அதை முடித்து திருச்சபை என்கிற ஒரு புதிய சமுதாயம் பிறக்கப் போகிறது. ஆக அந்த புதிய சமுதாயத்தின் மக்கள் கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் அங்கீகரித்து கிறிஸ்துவின் வல்லமையினாலே அவர்கள் பலப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவின் பண்புகளை அல்லது கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். டு ரிவீல் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இன் தர் லைஃப். அதான் புதிய சமுதாயம். ஏன் நாம் சமுதாயமாக இணைக்கப்பட்டிருக்கோம்? எவ்வளவு தவறு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஏன் கிறிஸ்தவனானே, நான் ஏன் விசுவாசியா இருக்கிறேன், நான் ஏன் சபையா இருக்கிறேன்? கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் வாழ்வு, கிறிஸ்துவின் சத்தியம் வெளிப்பட வேண்டும். சாத்தான் எப்படி சார் வெற்றி பெறுகிறான் நம்முடைய வாழ்க்கையில? இந்த நோக்கத்தை மறந்துடு. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்ப்பா, இதெல்லாம் செய், நோ ப்ராப்ளம். வி ஆர் ஈஸிலி டிஃபீட்டட் வென் வி ஆர் டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் திஸ் கால் அண்ட் த கோல். கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நீ புதிய சமுதாயம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற புது வாழ்வு, ஒரு பரிசுத்த வாழ்வு, இது ரெண்டுத்தையும் மறந்துட்டு டு வாட் எவர் யூ வாண்ட் பட் கிளைம் தட் யூ ஆர் எ கிறிஸ்டியன். கருமையானவர்களே, அதாவது கண் சுருகி போன குருடர் என்கிற பதத்தை பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் 2 பேதுரு 3:8 பயன்படுத்துகிறார். இவைகள் இல்லாதவன் கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். சாத்தானுடைய வேலமா பைபிள், ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் இந்த வல்லமையுள்ள கடவுளுடைய வசனத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பொழிந்தருளி இருக்கிறார். திருச்சபை என்கிற ஒரு நிஜ வாழ்வு, சர்ச் இஸ் எ ரியல் லைஃப். திருச்சபை என்பது நிஜம். சரீரத்தின் அவயவங்களாக நாம் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்த போதிலும் நாம் கண் சொருகி போன குருடரா இருக்கிறோம். ஏன் கண் சொருகி போன குருடரா இருக்கிறோம்? இந்த வேலையை தான் சாத்தா செஞ்சு நிற்கிறான். மறந்துரு, ஃபர்கெட் எவ்ரிதிங். கடவுளுடைய வசனத்தை மறந்துரு, சத்தியத்தை மறந்துரு, நீ சபை விசுவாசின்றதை மறந்துரு. எப்படின்னா இரு, சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேஷம் ஒன்னு போட்டுக்க, அவ்வளவுதான். டெக்கான் கிரானிக்கல் என்கிற ஆங்கில பத்திரிகையை படித்துக் கொண்டிருக்கிற காலை பத்திரிகை நீங்க பார்ப்பீங்களானால், ஐரோப்பா கண்டத்தினுடைய ஒரு மாடல் அழகி, அவள் ஒரு பாடகி. அவளுடைய படம் அதுல போடப்பட்டிருக்குது. அந்த படத்துல நல்லா கவனிங்க, கவர்ச்சியான ஒரு உடை அணிந்திருக்கிறார் அவள். மாடல் அழகி என்ற பெயர் பெற்றவள். படம் இருக்குதுங்க. இந்த கரெக்டா நெக்லஸ்ல நல்லா ஒரு 4 அங்குலத்துக்கு சிலுவை போட்டிருக்கான். Such a big cross, very unusual for a foreigner to wear. ஒரு வெளிநாட்டுல நகை போட மாட்டாங்க. இவ்வளவு பெரிய சிலுவை போட்டிருக்கா. இத பாக்குற ஒரு அவிசுவாசி என்ன புரிஞ்சுக்குவான்? நீ சிலுவை மட்டும் போட்டுக்கா, எதுனா செய், do whatever you want, never mind about anything. கிறிஸ்தவம் என்கிற பெயரில் நியூயார்க்கிலும் சரி, ஐரோப்பா கண்டத்திலும் சரி, கிறிஸ்துமஸுக்கு ரெடி பண்றாங்க. என்னடா ரெடி பண்றாங்கன்னா, 250 டன் கேக் ரெடி பண்றீங்களா? என்னடா கிறிஸ்துமஸ் 250 டன் கேக் செய்யறதுக்கு ரெடி பண்ணுகிறாங்க? இந்த மாதிரி இது எப்படிங்க சொல்றது? எவ்வளவு இடரல்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு. அதுவா கிறிஸ்துமஸ்? கேக்கா கிறிஸ்துமஸ்? எப்படி நமக்கே நம்மளாலேயே பொறுக்க முடியலையே, இதை எப்படி பரிசுத்தாவியானவர் பொறுத்து கொண்டிருப்பார்? நமக்கு இயற்கையினுடைய சீற்றம் என்கிற தென் ஆசிய நாடுகளிலே சுனாமி என்கிற ஒரு சவுக்கு அடியை ஆண்டவர் கொடுத்தார்.
மலை பகுதியில் இருக்கிற மத்திய நாடுகளுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு ஐரோப்பா கண்டத்தில் புரட்சி என்கிற ஒரு புயலை ஆரம்பித்து இருக்கிறார். மனம் திரும்புவான்ற ஜெர்மனி நாட்டினுடைய ஏதோ ஒரு விழாமா, ஆக்சுவலி ஸ்ட்ரீட் டான்ஸ் டே, அது ஒரு நேஷனல் டே. பைத்தியக்காரத்தனம் எந்தெந்த வடிவத்தில் எப்படியெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறோம். ஐரோப்பா பற்றி கொண்டு எரிந்து கொண்டு இருக்குது. பாரிஸ் ஜெர்மனி தேசத்திலும் இனம் மதம் என்கிற காரியத்தை மறைத்து இளைஞருடைய புரட்சி என்கிற பாணியில ஓடிக்கொண்டு இருக்குதுங்கம்மா. ரொம்ப சீக்கிரம் வெளிவரும் அது, அதனுடைய உண்மைகள். தீவிரவாதத்தின் மறுபக்கம் இவனுங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறான். நாம் உண்மையிலே உணர்வுள்ளவர்களாக அறிவுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? வேதனையின் மத்தியிலே, துயரங்களின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிற உலகத்தில், இன்றைக்கு காலை செய்தி நீங்க ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க. நேற்று தினத்தில் பாகிஸ்தான் லாகூர் பட்டணத்தில், லாகூர் ஒரு முக்கியமான பட்டணம், லாகூர் பட்டணத்தில் 3 ஆலயங்கள் கொளுத்தப்பட்டன. என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு வதந்தி, ஒரு ரூமர். என்ன ரூமர்? ஒரு வாலிப பையன் குரானை எழுச்சிட்டானு எவனோ வதந்தி கொடுத்துருக்கான், கொளுத்திட்டானுங்க. 3 ஆலயம் அவுட். அது ஒரு பக்கம். திருச்சபை ஒரு புதிய சமுதாயம், ஒரு புதிய சமுதாயம். பழையவைகள் ஒழிந்து போயின. ஒழிந்து போயிடுச்சு அவங்களுடைய, என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய பழைய கண்ணோட்டம், பழைய மதிப்பீடுகள், பழைய உறவு முறைகள், பழைய கலாச்சார பிடிகள், கிளச்சஸ் ஆஃப் த கல்ச்சர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டுமா? டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவருடைய ஆசிரமத்தில் அந்த நுழைவாயில ஒரு சின்ன பலகை போட்டிருக்கார். நானும் போல, ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தா நான் போவேன். நைனிட்டால் ஆசிரமத்தில் ஒரு சின்ன பலகை, அது வரவேற்பாரு. என்ன பலகை? இந்த இடத்துல உங்களுடைய சமுதாய மதிப்பு, உங்களுடைய பட்டங்கள், உங்களுடைய இந்த புறம்பான சொத்து சுகங்களின் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக பிரவேசிங்க. Enter in this ஆசிரமம் as an ordinary human being. That's all. ஒரே ஒரு வரவேற்பு தான். இந்த ஆசிரமத்துக்குள்ள நீ வர வேண்டுமானால் இப்படி வர்றதுன்னா உள்ள வாப்பா வர இல்லையா? நான் வந்து இவருங்க, நான் அவருங்க, நீ போயின்னு இருப்பா வழிய பார்த்தேன். காரணம், அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்த அந்த கணம் முதல் நீங்க ஆசிரமத்தை விட்டு வெளியே போகிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு நாளைக்கு கக்கூஸ் கழுவணும். இஷ்டம் தான் உள்ளவன், போய் நீ ராஜா தானே, நீ வழிய பார்த்துன்னு போப்பான்றாரு. இந்த கான்செப்ட் மறுக்க முடியல பாருங்க. நான் தெரியுமா, அதையே யோசிச்சு கொண்டே இருக்கிறோம். எங்க திருச்சபை இல்ல அங்க பரிசுத்தமும் அன்பும் காணப்படுங்க. நம்ம விட்டே கொடுக்க மாட்டேன்றமே, எதுவுமே விடுறதா இல்ல. Never understood what is a kingdom life. 1000 ஆண்டுகளாக இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் வாழ்ந்து காட்டப்படும்படி அங்கு நமக்கு சவால்கள் வைக்கப்படுகிறது. ஆனா நம்ம இன்னும் மாறுறதா இல்ல. I am an ordinary human being. நீ பிஷப்பா இருக்கலாம், I don't care. இங்க வந்து ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னா இருக்கிறதுனா உள்ளவா இல்லையா? வெளியா? வெளியா? அதோட நிறுத்து. Throw away everything. Be a man and a fellow being. That's all. அப்படி இருக்குதான் இங்க. அந்த ஆசிரமத்துக்கு தான் எங்க அப்பா போனாங்க 76 ஆண்டு. என்னடா கற்றுக்கொள்ளவில்லை இல்ல பாத்தீங்களா? நம்ம கருமையானவர்களே, மத்தி 7 அதிகாரத்தின் முதல் 5 வசனங்கள் இந்த புதிய சமுதாயத்தில் கிறிஸ்துவின் விசுவாசிகளாக நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ரகசியத்தை, திருச்சபையை கட்டுகிற a mystery which can bind the church as a new society, which can heal ailings of the society. சமுதாயத்தில் இருக்கின்ற பாகுபாடுகள், வேறுபாடுகள், பகைகள், விரோதங்கள், இவைகளை குணப்படுத்துகின்ற ஒரு அருமருந்து இந்த மத்திய 7 அதிகாரத்தின் முதல் 5 வசனங்கள். உங்க வாழ்க்கையில் கண்டுபிடிச்சீங்களா? மன்னிக்கும் சிந்தை, மன்னிக்கும் சிந்தை தாரும் தேவா. ஏன் ஒரு மனிதனால மன்னிக்க முடியல?
அந்த மனிதன் என்ன சொல்றார், மன்னிக்க முடியாத மனிதன் என்ன சொல்றார், ஐ எம் ஆல்வேஸ் ரைட், த அதர் பர்சன் இஸ் ஆல்வேஸ் ராங். அடுத்த ஆள் அவன் தவறு செய்கிறவன், நான் மட்டும்தான் நேர்மை, நான் மட்டும்தான் நீதி, ஆகவே அவனை மன்னிக்க மாட்டான். போடா, தட் இஸ் ஆட்டிடியூட் யூ ஹேவ். நீங்க அப்படி இருக்கலாங்கம்மா, ஆனா மன்னிக்கும் கடவுளை எப்படி ஆராதிக்க முடியும்? We worship God who forgives. மன்னிக்கிற கடவுளை ஆராதித்துக் கொண்டு நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னா அது பொருந்தாத ஒரு முரண்பாடுங்க. அது எப்படி அது முடியும்? We cannot do that. புதிய சமுதாயத்தில் எப்படி நம்முடைய உறவுகளை கட்ட முடியும்? ஆக பரிசேயர்கள் இந்த சீர்கேட்டை செய்து கொண்டிருந்தாங்க. மாய்மாலமான மதம், மாய்மாலமான விசுவாசம், மாய்மாலமான புறம்பான பக்திகளுக்கு இந்த ஐந்து வசனங்கள் வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆசிட் டெஸ்ட் ஃபார் எ ஃபால்ஸ் ரிலிஜன். உன்னுடைய வாழ்க்கை மெய்யானதா பொய்யானதா என்பதை நிரூபிக்கின்ற ஒரு கடுமையான சோதனை தான் 7-5 வசனங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடவுளுடைய காரியத்தை பயன்படுத்தி உங்களை தற்பரிசோதனை செய்ததுண்டா? ஏன் மற்றவர்களோடு நான் என்னுடைய உறவு முறிந்திருக்கிறது? ஏன் மற்றவர்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் மற்றவர்களுடைய தவறுகளையும் தீமைகளையும் குறைகளையும் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன்? ஐ கேனாட் சீ த குட் சைட் ஆஃப் த பீப்புள், ஐ ஆல்வேஸ் சீ த ராங் சைட் ஆஃப் த பீப்புள். மக்களுடைய தவறுகளை, மக்களுடைய குறைகளையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் பார்வையை மாற்றி அமையும். ஜெபித்ததுண்டா? நான் சொன்ன பார்த்தீங்களா, போன வாரம் என்னுடைய தூர உறவினருடைய துக்க நிவர்த்தி கூட்டுக்கு போனேன். அவர் கேட்ட கேள்வியாக, என் சொந்த மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு ரெண்டு, ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க, ரெண்டு பிள்ளைங்க தான். அந்த ரெண்டு பிள்ளைங்களும் அப்பாவோட உறவு கொள்ளவில்லை. இது ஏன் எனக்கு விளங்கலன்னு சொல்லினே செத்தே போயிட்டாருங்க. அவர் சச் எ பவர்ஃபுல் மெசேஜ் டு மீ. கடைசி வரைக்கும் அவர் ஒப்புரவாகவே இல்லை. நான் தான் ரைட், ஐ எம் ரைட். ஏன் மனைவியோடு அவர் ஏற்றுக்கொள்ள, நீ தப்படி, தட்ஸ் ஆல். இப்படி நினைக்கிற மனிதன் எப்படிங்க ஒற்றுமையா வாழ முடியும்? அவன் எப்படிப்பட்ட ஒரு தகப்பனா இருக்க முடியும்? எனக்கு கடுமையான சகோதர சகோதரிய, நீ இந்த நிலையில இருப்பாயனால் அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. கடவுள் ஒரு நியாயாதிபதி என்பதை 7 நமக்கு மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அவர் ஒரு தகப்பன் தான். God is a father. But never forget, he is a righteous judge. நீ எந்த அளவின்படி அழைக்கிறியோ அந்த அளவின்படி உனக்கு அழைக்கப்படும். அந்த அளவின்படி உனக்கு அழைக்கப்படும். அவர் தன்னுடைய மனைவியை கடைசி வரைக்கும் மன்னிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு சொல்லப்பட்ட செய்தி, அவர் உயிருக்கு போகும்போது அவங்க மனைவி கூட இல்ல, தொத்திட்டார், போடி வெளியே, போடி கெட் அவுட். இங்கிலீஷ்ல தான் திட்டுவாருங்க அவர், ஏன்னா லெப்டினன்ட் கர்னல் அவர். போடி கெட் அவுட், டோன்ட் பி இன் மை சைட், கெட் அவுட் அண்ட் அம்ஸ்டர். த வெரி நைட் ஹி பாஸ்ட் அவே. சொந்த மனைவி இல்ல, அம்மானு கூப்பிட்டு இருந்தாருன்னா பதில் சொல்ல ஒரு ஆள் கூட அவரு கூட அன்னைக்கு இல்ல. முழு வீட்டுல தனி மனிதனாக மறித்து இருக்கிறார். ஏன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன்னா, உறவுகள் என்பது அற்புதமானது, கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. இட் இஸ் டிவைன்லி ஆர்டர்ட். நாம தெரிந்து கொள்ளுங்க, இவங்க தான் என் கூட பிறக்கணும், இவங்க பிறக்க கூடாதுன்னு. உறவுகள் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவைகள். குடும்பத்தில் மாத்திரமல்ல, சமுதாயத்தில் மாத்திரமல்ல, திருச்சபையில் அது எத்தனை பெரிய உண்மை. இந்த குடும்ப உறவுக்குள்ள, இந்த ஃபேமிலி ஆஃப் காட், திருச்சபை என்பது தெய்வீக ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள என்ன உறவுகளை நாம் கொண்டிருக்கிறோம், என்ன உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம், எந்த உறவுகளுக்காக நாம் நம்மை தியாகம் செய்கிறோம். தியாகம் ஒன்று இல்லைன்னா என்ன உறவை நீங்க உங்க குடும்பத்தில் ஏற்படுத்த முடியும்? பேசிக்கொண்டே போலாங்க. அவ்வளோ காரியங்களை நம்ம சமுதாயத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தவறான நியாய தீர்ப்புகள், மிக பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய சபையிலும், சமுதாயத்திலும்.
சுவிசேஷங்களை நாம் பார்க்கிற சில நிகழ்ச்சிகளை உங்க நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். இல்ல உங்க நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். யோவான் 8 அதிகாரத்துல விபச்சாரத்தால பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வராங்க. அந்த ஆணை கொண்டு வரல. எவ்வளவு அபத்தமான ஒரு உண்மை. ஆக இயேசு அங்கு குறுக்கிடவில்லை என்றால், இயேசு அந்த அந்த பெண்ணுக்கு அவர்கள் செய்யவிருந்த கல்லெறிந்து கொல்லப்படுதல் என்கிற அந்த கொடூர தண்டனையை இயேசு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அங்கு ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 7:39 சீமோன் என்கிற பரிசேயன் ஆண்டவருக்கு விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல ஒரு பாவியான பெண், ஏதோ ஒரு பெண் வந்து ஆண்டவருடைய கால்களை அவள் தன்னுடைய கண்ணீரினால் கழுவி தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறாள். அவன் சொல்றான், அவன் சீமோன் அவன் மனதில் நினைத்துக் கொண்டான். படிங்க, லூக்கா 7:39 படிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட போது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தன்னுடைய தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருந்தால் இவள் பாவியாயிருக்கிறாளே. பாத்தீங்களா, அதுதாங்க மத்திய 7 குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள். குற்றவாளி நெவர் ஹாவ் பிரஜுடிஸ். எனக்கு அருமையான சபைகள் அங்கு உடையுமானால், குடும்பங்கள் அங்கு உடையுமானால் இதுதாங்க ஒரே ஒரு காரணம், மன்னிக்கும் அன்பு, எதையும் தாங்கும் அன்பு அங்கு இல்ல. அவ்வளவுதான், அப்படியே நிறுத்திங்க, அவ்வளவுதான். அங்கு கிறிஸ்து இல்ல. அந்த பெண்ணு நியாயம் தீர்க்கிறது மாத்திரமல்ல, இவன் என்னடா பெரிய தீர்க்கதரிசி, தேவகுமாரனு. இந்த சீமோன் தன்னுடைய தவறான கணிப்பினால பாவி என்று தீர்த்து விட்டான். இதே மாதிரிதான் பலமுறை செய்யறாங்க. இதே மத்தேயு 10 ஆண்டவர் அவனை அழைத்த போது அவன் தன்னுடைய நண்பர்களை அழைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறான். அப்ப அவனுங்க சொல்றானுங்க, இவர் என்ன போதகரா இருக்கிறார், பாவிகளோடும் ஆயக்காரரோடும் விருந்து சாப்பிடுகிறாரு. பாத்தீங்களா, இமிடியட் பாசிங் ஜட்ஜ்மெண்ட், உடனே 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 அவன் அயோக்கியன், அவன் பிராடு, அவன் எபிடி. ரொம்ப பயமாக்குதுங்க எனக்கு. அப்படியே நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்க முடியுமா? ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அது. அதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லங்கம்மா. நெவர் என்டர்டைன் தட். ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதாவது சுய நீதியினுடைய உச்ச கட்டம், அதுக்கு மேல கடவுள் தான் சந்திக்கணுங்க. அங்க போயிட்டோம் நம்ம இல்லையா, கடவுளுக்கு பதிலாக நம்ம வைத்துக் கொண்டோம். அங்க போய் நீங்க நின்னுட்டீங்க, ஆணவம், சுத்த தமிழ்ல சொல்லணும், ஆணவம் தன்னை கொண்டாரை கொள்ளும், ஆணவம் தன்னை கொண்டாரை கொள்ளும். அதோட நான் நிறுத்திக்கிறேன். அது அந்த உலகத்துல சொன்ன ஞானியினுடைய வார்த்தை. ஆனா இங்க இதை நம்ம பாக்குறோம் சரிங்களா. அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த சகையை பார்க்கிறோம். இவன் வந்து ஆயக்காரன், இவன் அயோக்கியனு தீர்த்தானுங்க. ஆண்டவர் அவனை அணைத்துக் கொண்டு அவனோட உறவு கொண்டார். யோவான் 9 ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அந்த பிறவி குருடனை பத்தி அவனுக்கு என்ன சொல்றானுங்க பாருங்க, 34 படிங்க. யோவான் 9:34 பிறவி குருடன் கிட்ட கேக்குறாங்க, யாருப்பா அவனை சுகப்படுத்தினது? அவர் இயேசு, அவர் ரபியா, அவர் தீர்க்க தேசியா? ஏங்க அவர் தீர்க்க தேசியா இல்லாம எப்படிங்க அவர் இந்த பெரிய அற்புதத்தை செய்ய முடியாது சொல்றான். அதுக்கு இவனுங்க சொல்றானுங்க பாருங்க பதில், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை கழுத்தை பிடிச்சி தள்ளி போய் வெளியே விட்டானுங்க. பாருங்க, அப்படிதான் இன்னைக்கு சபையில நடந்து கொண்டு இருக்குது. பாத்தீங்களா, ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்களா, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எனக்கு என்னடா போயிச்சு இருக்கிற படாவிலிய. இப்படிப்பட்ட சபை உருப்பிடுமா? உருப்பிடுமா? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்க மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அது இல்ல பாவேலை. அதுக்காக சரி தவறு என்பதை நாம் மறந்துவிடு, கண் மூடிக்கொண்டு போக சொல்லவில்லை ஆண்டவர். நாம ஏற்கனவே அதெல்லாம் விளக்கம் பண்ணிட்டேன். நான் திருப்பி அதே பிரசங்கத்தை பண்றதா போயிடும், அப்படி பண்ணக்கூடாது. அதற்கான முறைகள் உண்டு, வழிகள் உண்டு, சட்ட திட்டங்கள் உண்டு, சபையின் ஒழுங்கு நடவடிக்கைகள் உண்டு, விசாரிப்பதற்கான மனிதர்கள் உண்டு. நீ இல்ல அது, புரியுதா? அதனாலதான் சார் தமிழ், டோன்ட் டேக் லா இன் யுவர் ஹேண்ட்ஸ், சட்டத்தை உன் கையில் நீ எடுத்துக்கொள்ளாதப்பா. நீ இல்லப்பா அது, நீ இல்ல அது. அதுக்கு இருக்கிறாங்க, அதுக்கு கடவுள் வைத்திருக்கிற சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார், சமுதாயத்தில் வைத்திருக்கிறார், சபையில வைத்திருக்கிறார், குடும்பத்தில் வைத்திருக்கிறார். நீ இல்ல அது.
கடந்த வாரத்தில் ஒரு துக்கமான நிகழ்ச்சியை தினமலர் பத்திரிகையில படித்தேன். ஒரு தாய் தன் மகனை தன்னுடைய கரங்களினாலே ஒரு இரும்பு கம்பி எடுத்து தன்னுடைய மகனை கொலை செய்கிறாள். ஏன் கொலை செய்த தெரியுமா? ஒரு தாய் ஒரே மகன், மூத்த மகன், மூத்த மகனை கொலை செய்கிறா. ஏன் செய்யறான் தெரியுமா? அந்த சொந்த மகன் தன்னுடைய சொந்த மகளை கற்பழிக்க முற்பட்டான், கொன்னுட்டான். பேப்பர்ல பாரு, உங்களை கொலை செய்ய சொன்னாங்களா? சட்டத்தை நீங்களும் நானும் கையில் எடுத்துக் கொள்ள கூடாது. அதுக்கு இல்ல, நம்ம அதுக்கு இருக்குது, ஒழுங்கு இருக்குதுப்பா. சபையில நல்ல ஞாபகம் வச்சுக்கல, நம்முடைய பேச்சுகள் மற்றவர்களை லோடு கொள்ளுகிற உறவுல நெவர் ஹாவ் தட். ரொம்ப ஆபத்தானது. சபை சபையா இருக்காதுங்க, அவ்வளவுதாங்க. சபை சபையா இருக்கணும்னா நம்மை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் பாரம் என்று சொல்வதை விட மற்றவர்களால் வரக்கூடிய வேதனைகளை தாங்க வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படியாச்சும் புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வேதனை வருமானால் தேவனே அந்த வேதனையை தாங்குகிற பலத்தை எனக்கு தர. அதோட சரி, பழிக்கு பழி வாங்குவதல்ல திருச்சபை. காரியங்களை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்றேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ரொம்ப அழகான ஒரு பழமொழி. மற்றவர்களை குற்றம் சாட்ட, மற்றவர்களை குறை தீர்க்க நீ ஆத்திரப்படுவாயனால் நீ நிச்சயமாக உனக்கு புத்தி மட்டா இருக்கும்பா. யூ வில் பி ஃபூல்ட் அவே. நீ வெட்கப்பட்டு போவாய், நீ வெட்கப்பட்டு போவாய். பல சந்தர்ப்பங்களிலே வரலாற்று நாம் அதை பார்க்கிறோம். சரி, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான நிலையை உணராமல் இருக்கிறானோ அவன் பிறருடைய உண்மை நிலையை உணர முடியாது. ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்களா? என்னுடைய உண்மை நிலையை நானே உணரவில்லை என்றால் நான் பிறருடைய உண்மை நிலையை எப்படி உணர முடியும்? அதான் அங்க சொல்ற, உன்னுடைய கண்ணில் இருக்கிற ஒரு மர இது துண்ட பார்க்க முடியாத ஒரு ஆளு எப்படிப்பா மற்றவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்க முடியும்? A self realization important in understanding others problem. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை, மற்றவர்களுடைய குறைகளை புரிந்து கொள்வதற்கு என்னை பற்றிய உண்மை நிலையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இரண்டாவது குறிப்பு, நான்காம் வசனம், உன் கண்ணில் இருக்கும். ஆமா, ஐந்தாம் வசனத்துல, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உன்னை நீ சீர்படுத்தாமல் மற்றவனை சீர்படுத்த முற்படாது என்றார். ஏன் இன்னைக்கு சொல்றோம் வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே கேள்வி கேட்கறாங்க? ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? என்ன போய் பேசாதன்னு சொல்றியம்மா, நீ போய் பேசுறிய. என்ன டிவி பார்க்காதன்னு சொல்றிய, நீ பார்த்து நிற்கிறிய. என்ன ஜாமன்னு சொல்றிய, நீ ஜாமன் மாட்டேன்றிய. இதை நீங்க தவிர்க்கவே முடியாது. என்னை நான் சீர்படுத்தாமல் மற்றவர்களை சீர்படுத்துற தொழிலில நான் ஈடுபடக்கூடாது. அது ரொம்ப பைத்தியக்காரத்தனா. இட் இஸ் அட்டர் ஃபூலிஷ்னஸ், அட்டர் ஃபூலிஷ்னஸ். உன்னை சீர்படுத்திக்கப்பா முதல்ல. இயேசு கிறிஸ்து சில நேரத்தில் ரொம்ப நகைச்சுவை பேசிக்க, ஹியூமரஸ், இந்த பரிசேயர்களை குறித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கொசுவை வடிகட்டி முடிங்க, கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தையே விழுங்குறாங்க. அப்படி ஆயிடுவே நீ. கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவனாக நீ மாறிவிடுவாய். ஜாக்கிரதா இருக்கணும் இல்லையா? மனிதன் என்பவன் பிறவி குருடன், பிறவி அடிமை. அதான் செல்ஃப் ரியலைசேஷன். நான் யார்? நான் குருடன், கடவுளுக்கு குருடன், என் தப்புக்கு நான் குருடன், எத்தனையோ விஷயங்கள் நான் குருடன். நான் எப்படி பார்வைப்பேன்? அதனால்தான் குருட்டு வழிகாட்டிகளே, குருடர், குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் எங்க பாவம் முடிவீங்க? அங்கதான் பாவம் வாழ்க்கை போயிடும்ன்ற. அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. தேவனுடைய சத்தியம் நம்மை வழி நடத்த வேண்டும் சார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவ இயல்பினுடைய ஒரு தன்மை நல்ல கவனிச்சுக்கலாம். ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்பில்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் மெக்கானிசம். நீங்க பாக்கலாம், சின்ன குழந்தைங்களை தயவுசெய்து பாருங்க. சின்ன குழந்தைங்க
விளையாடும்போது அல்லது இது பண்ணும்போது நீ அதை செய்யாதன்னு சொல்லுவோம். கரெக்டா அதை செஞ்சுட்டு அந்த குழந்தை அப்படி திரும்பி பார்க்கும். திருட்டு மொழின்னு சொல்றோம் பாருங்க, புரிஞ்சுச்சா நான் பேசுறது? அது திருட்டு மொழி முழிக்கும், அப்படியே பார்க்கும். டிஃபன்ஸ் சிஸ்டம் உடனே அது சமாளிக்கும். இல்ல நான் எடுக்கல, இல்ல நான் செய்யல, ஒன்னும் அம்மா கிட்ட வந்து சிச்சின் வந்துடும், அப்படியே ஒன்னே சமாளிப்பிக்கேஷன். நல்லா பார்க்கலாம். ஆக என்ன நடக்குது, பாவ இயல்பினுடைய பண்பு, என்னுடைய தவறை நான் ஒப்புக்கொள்ளாதது மாத்திரமல்ல, அதை மறைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு நான் செய்வேன். அப்படி செய்யறதுல நம்ம என்ன நினைக்கிறோம், அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆகவே இப்ப என் மனைவிக்கு விரோதமா நான் தவறு செஞ்சிட்டேன், இப்ப என் மனைவி என்ன என்ன கேட்கறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது, என்னை குற்றப்படுத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அவ வாய் தறக்கிறது இல்ல, நான் அச்சுறது ஒரு அடி பலார்னு வாயிலே, அவன் எங்க வாய் தறக்க போறா, ஒரு புக் அதற்கு எழுதியிருக்காரு. இந்த கேள்வி இப்படி வரும், இந்த இப்படி நம்மள கேள்வி கேட்பாங்க, இந்த தவறு இப்படி வரும், அதுக்கு முன்னாடி இப்படி முந்திக்கா இவ்வளவு செஞ்சிட்டு அப்புறம் என்ன சார், யாருமே என்ன நம்ப மாட்டேன்றாங்க, யாருமே என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, யாருமே என்னை பத்தி கவலைப்படலன்னா எப்படி சார் படுவாங்க? அதனாலதான் ரொம்ப பயபக்தியோடு நம்ம சிந்திப்போம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? டு வி ரியலி லிவ்? எத்தனை முறை எத்தனை காரியங்களில நம்மை நியாயப்படுத்துவதற்காக, நம்முடைய நம்மை நீதிமான் என்று காண்பிப்பதற்காக மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப யோசனை பண்ணி பேசணுமா? நீங்க உங்க அப்பா அம்மா உங்களை கண்டிக்கும் போது நீ என்ன பெரிய யோகிமா, என்ன என்ன கேட்கறதுன்ற அப்படி பேசக்கூடாது, அது பேச அனுமதிக்காதீங்க. முதலாவது அவங்க அப்பா அவங்க அம்மா உன்னுடைய உனக்கு மேலானவர்கள், உன்னை வழி நடத்த வேண்டியவர்கள். ஆகவே அவர்கள் அவர்கள் உன்னை கண்டிக்க, உன்னை சிக்ஷிக்க, உன்னை வழி நடத்த அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளுன்ற. ஆனால்தான் எபேசியர் 6 பிள்ளைகளே பெற்றாருக்கு எல்லாவற்றிலேயும் கீழ்படியுங்கள், இதுவே அநியாயம்ன்றாங்க சில பேர். அநியாயமா? அதான் நியாயம். அப்படி ஆர்கியூ பண்ணாத, வேற மாதிரி சொல்லு பதில். ஆமாமா இப்படி செஞ்சேன் அப்படி சொல்லு. நீ ரொம்ப யோகியமா? அப்புறம் நீ ரொம்ப யோகியமான அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் கூட கேட்கலாம், நீ ரொம்ப யோகியமானு. அப்புறம் என்ன இது மேட்ரு? 6 ஒரு சில விளக்கங்களை நான் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். 6 ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக, தேவனுடைய மகத்துவமான கிருபையை பெற்றவர்களாக இருப்போமானால், 6 நமக்கு அடுத்தவர்கள் சமுதாயம், அவர் ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் த சொசைட்டி, சமுதாயத்தில் பல தரப்பட்ட மக்கள், கடவுளை அறியாதவர்கள், கடவுள் யார் என்பதை உணராதவர்கள், ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல நீ எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அது ஒரே 6 அடங்கிட்டார் எல்லாத்தையும். அதை இன்னும் கொஞ்சம் அதை மாத்தி நான் சொல்ல விரும்புவேனானால், சமுதாயம் என்று நான் சொன்னேன், ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலே அப்படி நம்ம நிறுத்திக்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். ஆக ரட்சிக்கப்படாதவர்களிடத்துல நீ பழகும் போது, நீ பேசும்போது, நீ அவர்களோடு உறவு கொள்ளும் போது இந்த 6 கொஞ்சம் மனசுல ஞாபகம் வச்சுக்கப்பான்ற. 2 மிருகங்களை குறிப்பிடுகிறார். அதுக்கு ஒரு நியாயமான காரணம் யூதர்களுக்கு உண்டு, நமக்கு இல்லைங்க. யூதர்களுக்கு நாய் ஒரு அருவறுப்பான பிராணி, பன்றி அதை விட அருவறுப்பானது. அருவறுப்புனா புரியுதா? The most unclean animal for a Jew is swine. இந்த மனித சமுதாயத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. பன்றி போன்ற மனிதர் இருக்கிறான், நாய் போன்ற மனிதன் இருக்கிறான். நீ உசாரா இருப்பான்ற. ஞானமாறு, ஆண்டவர் சொன்னால பாம்பை போல வினா உள்ளவர்களாயிரு. சும்மா வாய ஊட்டுன்னு மாட்டிக்கினு இன்னத்துக்கு அவசரப்பட்டு, அது திரும்பி கொண்டு
உன்னை பீறி போடும், உன்னை பீறி போடும். ஆமா, உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க, கட்டாயமா அனுபவிச்சிருப்பீங்க, நீங்க மறந்துட்டு இருப்பீங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுங்க, அடடா இவர் ரொம்ப பெரியவர் நினைச்சுமே கட்சியில பண்ணி புத்திக்குதான் இந்த ஆளுக்கு. ஆங்கிலத்தில் கிரீடினஸ் பேரு ரெண்டுமே, கலட்டன்ஸ் கிளட்டன்ஸ். நாய்க்கும் சரி பன்னிக்கும் சரி, நீங்க அது சாப்பிடுறப்ப பாருங்க, ஆடு சாப்பிடுறப்ப பாருங்க, பன்னி சாப்பிடுறப்ப பாருங்க, அப்படியே அப்படியே அள்ளிக்கும். அப்படிப்பட்ட மக்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் என்ற தேவனுடைய தீர்க்க தரிசி பிலிப்பு ஏரோது என்கிற ஒரு பன்றிக்கு முன்பாக ஒரு சத்தியத்தை போட்டார். என்ன சத்தியம்? நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது சரியல்ல. அதற்காக யோவான் ஸ்நானகன் கொடுத்த விலை என்ன தெரியுமா? கழுத்து. நல்லா தெரிஞ்சுக்க சார். அப்ப சத்தியம் சத்தியம் சொல்லக்கூடாது, சொல்லணும், ஆனா விலை கொடுக்க வேண்டும், விலை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி பல உதாரணங்களை நீங்க இன்னைக்கு மிஷனரிகள் யூபி குழு என்கிற இடத்துல நடக்கிற கும்ப மேளாவுக்கு நம்முடைய இந்திய அருட்பணி இயக்கத்தின் மிஷினரிகள் டிராக்டர் கொடுக்க போயிருக்காங்க. எப்போதும் அவங்க கொடுக்கறது உண்டு, ஆனா இந்த முறை அவர்கள் மீது போலீஸ் மதம் மாற்றம் செய்தார்கள் என்கிற குற்ற பிரிவில் குற்ற பதிவு செய்யப்பட்டிருக்குது, எஃப்ஐஆர். இவர்கள் மதம் மாற்றம் செய்தார்கள், என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு பொய் சாட்சி சொல்றதுக்கு ஒரு நாலு பேர் வருவான். டிராக்டர் தான் அவங்க செஞ்சது என்ன, டிராக்டர் கொடுத்தது, நீ வாங்கலாம் வாங்காம போலாம். ஆக திருச்சபையின் வரலாற்றிலே ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்லமா, திருச்சபையின் வரலாற்றிலே பன்றி போன்ற மனிதர்கள், நாய்களை போன்ற மனிதர்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட தேவனுடைய சாட்சிகள் என்ன பண்ணப்பட்டாங்க? பீறி போடப்பட்டார்கள். இதுதான் திருச்சபை வரலாறு. இயேசு பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார், நின்னாரா? நின்னார். அவனுக்கு சத்தியத்தை சொன்ன, சத்தியம் தேவனுடைய ராஜ்யம் என்ன, ராஜா என்ன, அவன் என்ன செய்தான், திரும்பிக் கொண்டு இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டு போயினான். அன்கிளீன்லினஸ், ஏன்னா அவன் உள்ளத்துல சுத்தம் கிடையாது, மனசாட்சியில் நேர்மை கிடையாது. அவன் என்னத்தை செய்வான்? பவுல் அக்ரிப்பா ராஜாக்கு முன்பாக நிற்கிறார். ஏன் 22 அதிகாரம் அப்போஸ்தல எடுக்க வேணாம். அக்ரிப்பா ராஜா தன்னுடைய சக மாணவன்கிட்ட பேசிக் கொண்டு இருக்கிறார். அக்ரிப்பா ராஜாவே, உமக்கு யூதருடைய பாரம்பரியம் யூதருடைய சமயத்தை பத்தி தெரியுமே, அவங்களோட பேச எல்லாம் கேட்டுட்டு அக்ரிப்பா ராஜா சொல்றான், பவுலே அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனா மாறிச்சிருந்தான். அத்தனை பட்டணத்திலே கிரேக்க தத்துவ ஞானிகள் மட்டும் மத்தியில மார்சி மேடையில் இருந்து பவுல் பேசிக் கொண்டு இருக்கிறான். அப்போ சில 17 அதிகாரம் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் இயேசு என்கிற மனிதன் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து சிரித்து விட்டு பைத்தியக்காரன் என்று சொல்லி சென்று விட்டார்கள். பண்டிகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்கள், அவைகள் திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அவ பண்டிகளுக்கு முன்னால சத்தியம், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய தயவு, இந்த மாதிரி காரியத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். காட்லினஸ் ஆஃப் த கிங்டம், அவனுக்கு அது விளங்கலையே, அது திரும்பி கொண்டு உங்களை பிரிவி போடும். இன்றைக்கு நான் திருப்பி உங்களை பார்த்து கேட்கிறேன், நாங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யறோம் சுனாமி மக்கள் மத்தியில், எத்தனை பேருக்கு அது விளங்குதுன்னு தெரியல. பாகிஸ்தான்ல பூமி அதிர்ச்சி வந்தது, பாது கடவுளுடைய நியாய தீர்ப்பு, இது யாராச்சும் ஒத்துக்கோனா? நேயா கடவுள் உன் கடவுள், அன்புன்ற இறக்கன்ற நேயா இறக்கம். இன்னைக்கு டெக்கான் கார்னிக்கல்ல த ஃப்ரண்ட் பேஜ் பிக்சர், ஒரு பாகிஸ்தானி போலீஸ் அதிகாரியும் ஒரு இந்திய போலீஸ் அதிகாரியும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டு இருக்கிறாங்க. பூமி அதிர்ச்சியினாலே வந்த பலன் பார்த்தீங்களா? பகை, விரோதம், இன வேறுபாடு, மத விரி என்கிற காரியம் மறைந்து ஒரு நன்மை பிறக்கிறது. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீமைகள் நன்மைகளை கொண்டு வந்திருக்குதா? அழிவு நடக்குதுங்கம்மா. நியாய தீர்க்கிற கடவுள் அவர் நீதி உள்ளவர், ஆனால் அந்த நியாய தீர்ப்புகளின் மூலமாக கடவுள் தமது வல்லமையை, கடவுள் தமது கிருபையை வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். 7-11 வசனத்துக்கு வருவோம். அங்க ஆண்டவர் பேசுகிற ஒரே ஒரு காரியம் ஜெபம் தாங்க.
ஜபத்தினுடைய மூன்று நிலைகளை பேசுகிறார். ஜபத்தை மூன்று மடங்காக வலியுறுத்துகிறார். 7 முதல் 11 வசனங்களில ஒரே தலைப்பு தான் ஜபம். அந்த ஜபத்தை மூன்று வகையாக பேசுகிறார், மூன்று முறை வலியுறுத்துகிறார். இப்போ நம்முடைய ஜப வாழ்க்கைக்கு அந்த ஜப வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். எப்படி ஜபம் பண்றோம், எதுக்காக ஜபம் பண்றோம், எதற்காக ஜபிக்க வேண்டும், எந்த அடிப்படையில ஜபம் பண்றோம். நம்ம ஏற்கனவே ஜபத்து குறித்து ஒரு 2 செய்தி 6 அதிகாரத்தில் படிச்சுட்டோம், 2க்கு மேற்பட்ட செய்திகள். ஆனா ஏன் இங்கு மறுபடியும் ஆண்டவர் இந்த ஜபத்தை பற்றி பேசுகிறார், ஏன் ஜபத்தை பற்றி பேசுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்த தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். We are always in need of him. எப்படி ஒரு பிள்ளைகள், என்ன நம்முடைய பிள்ளைகள் எப்போதும் பெற்றோரை சார்ந்திருக்கிறார்கள். They are always in need of the goodness, the love, the care of the parents. அதே மாதிரி கடவுள் பரமபிதா, நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் எப்போதும் ஆல்வேஸ் எப்பொழுதும் அவருடைய தேவையை உடையவர்களாக இருக்கிறோம். இதை மறப்பதுதான் அடுத்த அபத்தமான ஒரு விஷயம். யாராச்சும் ஒருத்தன் ஏன் சார் நான் ஜெபம் பண்ணுன்னு கேட்டானா, அதுக்கப்புறம் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. தட் மீன்ஸ் யூ டசன்ட் நோ ஆர் ரிலேட் டு காட் ஆஸ் அ ஃபாதர். ஏன் நான் ஜெபம் பண்ணுன்னு யாராச்சும் நீங்க கேள்வி கேட்பீர்களானால், உங்களுக்கு கடவுள் தகப்பனாக இல்லை, தகப்பனாக அவர்களோடு அவரோடு நீங்கள் உறவு கொள்ளவில்லை. அதான் பதில், அதுதான் பதில். We are always in need of him. ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒரு சிறு காரியத்துக்கு கூட நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். யூதரானாலும் சரி, மற்ற மதங்களானாலும் சரி, கடவுளை தகப்பனாக அவர்கள் அறியவில்லை. தகப்பனாக கடவுளோடு அவர்கள் உறவு கொள்ள முடியாது. ஆனால் கிருபையினாலே தேவன் நமது குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுக்காக தந்தருளி நம்மை அவரோடு கூட பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அந்த தகப்பன் பிள்ளை என்கிற உறவு முறிக்கப்படக்கூடாது. முறிக்கப்படுவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் வளர வேண்டும். க்ரோ டே பை டே. ஆகையினாலதான் மறுபடியும் 7 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 3 வகையிலே நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம பண்ணுகிற ஜெபம் எல்லாம் அந்த 3ல அடங்கிடும். இதுக்கு 3க்கு வெளியே ஒண்ணும் கிடையாது. நத்திங் மோர் அண்ட் நத்திங் லெஸ். நல்லா யோசனை பண்ணீங்களா? ஜெபம் பண்றோம் நம்ம சொல்றோம், ஆனா இப்ப படிக்க போறோம், அப்படி ஜெபம் பண்றோமா? என்னை ஜெபி, நான் ஜெபிக்காமல் இருப்பேன் ஆனால் அதுக்கு 2 காரணம். ஒன்று, நான் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களிடத்துல நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்க ஜெபிக்காமல் இருப்பீர்களானால் 2 காரணம் தான். ஒன்று, பாவம் உங்களை பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து பிரித்திருக்க வேண்டும். The only problem is sin. 2, இந்த பாவத்தின் விளைவாக நீங்கள் பின்வாங்கி போயிருக்க வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை போல. ரெண்டுதான் காரணம், வேற ஒரு காரணம் இல்லை. பேதுரு சோதிக்கப்பட்ட போது, நல்லா தெரியும், ஒரு சின்ன உதாரணம் இல்லைங்களா, பேதுரு கெச்சமேனில இருக்கிறான். கெச்சமேனிக்கு முன்னதாகவே அந்த திருப்பந்தியை அனுசரிக்கும் போதே ஆண்டவர் சொல்றார், பேதுருவே சாத்தான் உன்னை சுழகினால் புடமிடுவது போல உன்னை புடமிட போறான்ப்பா, நீ ஜாக்கிரதையா இருந்தாரு, கொஞ்சம் கூட அவன் கவலைப்படல, நல்லா சாப்பிட்டான், நல்லா தூங்கினா, கத்தி ஏத்து வெட்டினா. சி அப்படியே படிங்க. அப்புறம் வேதக்காரிகிட்ட வந்து சேவல் 2 தரம் கோவதற்கு முன்னதாக 3 தரம் மறுதளிச்சான். எடுத்துக்கலாம், ஒரு முறை ஜெபம் பண்ணானா? கொஞ்ச யோசனை பண்ணுங்கம்மா. சாயங்காலம் கிட்டத்தட்ட யூதர்கள் 6 மணிக்கு சாப்பிடுவாங்க அவங்களுடைய டின்னர் டைம், ஈவினிங் 6 o'clock. ஆமா, விடிய காலையில 3 மணிக்கு மறுதளிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க, எத்தனை மணி நேரம்? 9 மணி நேரம் இயேசுவோடதான் இருக்கிறான். Did you ever pray? No. என்ன காரணம்? பாவம் பின்வாங்கி போன சூழ்நிலை. நீ ஏன் ஜெபம் பண்ணல? பாவம் பின்வாங்கி போன சூழ்நிலை. பாத்துக்கலாம், நான் சமாளிச்சுக்குவேன். கத்திக்குது, கத்திக்குதா? சிரிக்கிறத தவிர வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல.
We are repeating the same thing. யோசனை பண்ணுங்க, ஏன் உங்க வாழ்க்கையில ஜெபம் வரல? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டமா? வரலையே. அதாவது the prayers should be spontaneous. எப்படி ஒரு குழந்தை குழந்தைக்கு அழறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா? யாராச்சும் அவசியமே கிடையாது. குழந்தை சொன்னால அந்த மாதிரி ஜபம் என்பது ஆண்டவரே அடியனுக்கு இறங்கணும் ஜெபிக்க, உனக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? அப்ப உன்னால ஜெபிக்க முடியவில்லை என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், அறிக்கை செய்யாத பாவம், மனம் திரும்பாமல் கடினப்பட்ட இருதயம். அறிக்கை செய்யாத பாவமும் மனம் திரும்பாமல் கடினப்பட்ட இருதயம், இந்த ரெண்டு நிலை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவன் ஜெபிக்க முடியாதவனாக போகிறான். ஜெபம் நம்மை தாழ்த்தி நம்மை தாழ்த்துகிறது. Whenever we pray, we humble before a holy and almighty God. Almighty God, சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறதாக இருக்கிறது ஜெபம். தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அப்ப ஜெபம் என்னை தாழ்மையுள்ளவனாக மாற்றுகிறது. ஒன்று. ரெண்டு, ஜெபம் கடவுளை மகிமைப்படுத்துகிறது. கடவுளுடைய உண்மை, the faithfulness of God, கடவுளுடைய நன்மை, the goodness of God, கடவுளுடைய நிலைமாறாத அன்பு, அதை நான் அனுபவிக்கிறேன். அவ எல்லாவற்றையும் நான் நினைத்து கடவுளை துதிக்கிறவனாக இருக்கிறேன். ஏன் உங்களால ஜெபம் பண்ண முடியல? அப்ப ஜெபத்தினுடைய மூன்று நிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நிலை, கேளுங்கள். கேளுங்கள், அந்த கேட்கும்படியான உரிமையை கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் நம்முடைய அரசு 2000 ரூபாய் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சாலை மறையெல்லாம் நடக்குது இல்ல, என்ன எல்லாம் என்ன உரிமையை வச்சுருக்கிறாங்க சார்? பச்சை கார்டை வச்சுருக்கிறேன் சார், பார் சார், எனக்கு கிடைக்கல சார். யூ ஆர் கிளைமிங் யுவர் ரைட், கரெக்டுங்களா? பச்சை கார்டு, நல்ல வேலை, நல்ல கலர் கொடுத்துக்கிறாங்க, இருக்கட்டுங்க. அந்த மாதிரி என்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாயோ அன்றைக்கு ஜெபிக்கும்படியான உரிமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதே. Why you forfeit the privilege? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை நீ ஏன் உதாசீனப்படுத்துகிறாய்? யார் யாருக்கிட்ட தேடி போய் நிற்கிறியம்மா ஜெபம் பண்ண சொல்லி? எதுக்கு அதெல்லாம் தேவை? You can very well say it is a credit card. ஜெபிக்கிறது என்பது உனக்காக ஐஸ்வர்ய சம்பன்னர்னு வேதம் சொல்லுது. ஐஸ்வர்ய சம்பன்னராகிய அவருடைய செல்வத்திலிருந்து உனக்கு அளிக்க ஆயத்தமாய் இருக்கிற ஒரு கடவுள். ஏன் நீ கேட்க மாட்டேன்ற? அப்ப பின்னால சொல்றாரு, எந்த 9வது வசனத்துல, எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிறவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? வாட் அ என்கரேஜ்மெண்ட் டு ப்ரே. ஆக கவலைப்படுவதை விட்டுவிட்டு, பயப்படுவதை விட்டுவிட்டு, நம்முடைய தற்பெருமையை விட்டுவிட்டு, ஆண்டவரே இந்த தேவையில, இந்த நிர்பந்தத்தில, நிர்பந்தம்னா அ கிரைசிஸ், என்னுடைய வாழ்க்கை நிர்பந்தத்தில் நான் உம்மை நோக்கி அபயம் இடுகிறேன் ஆண்டவரே. சிம்சோன், ஒரு சின்ன உதாரணம், சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக இல்லீங்களா? சிம்சோனுடைய காட்சியை பாருங்க. ஒரு கைதி, பயங்கரமான விலங்கு இடப்பட்டவனாக அவன் நடத்தி கொண்டு வரப்படுகிறான். மாமிச மலைன்னு சொல்றோம், மாமிச மலை. முழு பெலிசியாவிய கதி கலங்க வச்சவன், சிம்ம சொப்பனன்னு சொல்லுவாங்க.
பெலிஸ்தியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த சிம்சோன் ஒரு கைதியாக குருடாக்கப்பட்டவனாக அழைத்துக் கொண்டு வரப்படுகிறான். ஒரு யானையை ஒரு பையன் கூட்டின்னு வர மாதிரி கூட்டின்னு வர கேட்கிறான், என்னப்பா அது ஒரே சத்தமாகுது, இந்த மாதிரிக்கா இத்தனை 1000 பேர் சேர்ந்துக்கிறாங்க, இவ்வளவு பெரிய மண்டபத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்பாக நீங்க வேடிக்கை செய்யணும். ஒரு கடவுளுடைய தீர்க்க தரிசி, கடவுளுடைய வல்லமைக்கு சாட்சி பகர வேண்டிய ஒரு தீர்க்க தரிசி ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். சொல்றான், தம்பி இந்த ரெண்டு தூணை நிக்கிற இடத்துல கொண்டு போய் என்னை நிறுத்துப்பான்றான். அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஜபம் பண்ணான், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்து எனக்கு இறங்கும் சுவாமி. அவன் ஜபம் கேட்கப்பட்டதா? அந்த முடிவில் படிப்பீர்களானா, சிம்சோன் உயிரோடு இருந்த காலத்தில் அவன் கொன்றதை விட அவன் மரிக்கும் போது அதிகமான பெலிஸ்தியரை கொன்றான். ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம பின்வாங்கி போயிருக்கலாம், நான் தேவனுக்கு துரோகம் செய்திருக்கலாம், பட் ஸ்டில் நான் மனம் திரும்பும் போது தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். என்ன அற்புதமான உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களா இருக்குதுங்களா? அப்ப கேளுங்கள் என்பதுமா அது முதல் விஷயம், என்னுடைய சரீர தேவைகளுக்காக கேட்பது, ஃபார் மை பிசிக்கல் நீட்ஸ். அதுக்கு பேரு ஆங்கிலத்தில் விண்ணப்பங்கள்னு பேரு, பெட்டிஷன்ஸ். ஆனா ஜபம் அது மட்டுமல்ல, அது முதல் நிலை. என்னுடைய சரீர தேவை, ஐயா என்னுடைய வேதனையை தாங்க முடியல, இந்த வியாதியை தாங்க முடியல, இந்த தனிமையை தாங்க முடியல, அதெல்லாம் நம்ம சொல்றோம், அது கேளுங்கள். ஆனா அது மட்டும் இல்ல ஜபம், இல்லீங்களா, கேளுங்கள். ரெண்டாவது ஜபம், தேடுங்கள். ஏன் அதை தேட வேண்டும்? அது மறைக்கப்பட்டிருக்கிறது, அது கண்ணுக்கு புலப்படாதது, சரீரத்தினால் உணரப்படாதது, ஆகையினாலும் நீ தேட வேண்டும். இப்ப கடவுள் சொல்றோம், the concept of God, God is invisible, you cannot see him, you cannot know him unless you seek him. நீ விடாமுயற்சியோடு மன உறுதியோடு நீ தேடாவிட்டால், அதனாலதான் பின்னால மத்தையில ஒரு சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு புதைக்கப்பட்ட ஒரு பெரிய செல்வத்துக்கு ஒப்பாயிருக்கிறது, ஒப்பாயிருக்கிறது, ஒரு வெளியேறு பெற்ற முத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப அவன் என்ன செய்யணும், தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று அந்த முத்துவை வாங்குவதற்காக அதை அவன் தேடுகிறான். Seeking the kingdom of God is like seeking the treasure, the hidden treasure. நம்ம சொல்றோம், கோலார் கோல்டு ஃபீல்ட், 8 மைலுக்கு கீழே இருக்கிற தங்கத்தை தேடி எடுப்பதற்காக மனிதன் தேடி கொண்டிருக்கிறான். ட்ரெஷர், வி ஆர் சீக்கிங் ஆஃப்டர் த ட்ரெஷர். ஆக தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய உன்னதமான ஈவுகள், பரிசுத்தம், கனித்தரும் வாழ்வு, இவைகளை நீ அடையும்படிக்கு ஆங்கிலத்தில் பர்சியூ, விடாமுயற்சியோடு, தமிழில் நல்ல பதம் தேட்டைன்னு பேரு, தேட்டை, விடாமுயற்சியோடு. நீங்க பார்த்திருப்பீங்க கேம், த வைல்ட் லைஃப் கேம் இல்லையா, ஒரு சிறுத்தை அல்லது ஒரு சிங்கம் அல்லது ஒரு புலி ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ குறி வச்சிச்சுன்னு வச்சிங்க, முடியவே முடியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, அந்த சிறுத்தை புலி கரெக்டா அந்த ஒரே ஒரு மாடு ஒரே ஒரு மானை குறி வச்சு அதை பின்தொடர்ந்துட்டே போகும். குறிப்பா மானு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, என்ன ஸ்பீடுங்க. Cheetahs can run up to the speed of 250 kilometers. Fantastic. That is what pursuit means. Todarudal endral appadipatta oru vegathodu nirnayathodu vidamuyatchiyodu devanudaiya rajyathukku aduthavigalai nee thedugiravanaga irukka vendum. Neenga thedi kondirukkeengala? Moondravathu kurippu, நாக் தட்டுங்கள். ஒரு அழகான வியாக்கியான் இப்படி சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் என்பது கேட்பதினால் பெறுவதல்ல, தேடுவதனால் கிடைப்பது மட்டுமல்ல, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ உட்பிரவேசிக்க வேண்டும். எதற்காக கதவு தட்டப்பட வேண்டும்? டு என்டர் இன்.
ஆக தேவனுடைய ராஜ்யம் என்பது உனக்கு புறம்பானதல்ல, உனக்கு புறம்பான காரியங்களை கொடுப்பது மட்டுமல்ல, நீ முழுமையாக அவரிடத்திலே பெற்று அனுபவிக்க வேண்டும். டு என்ரிச் யுவர் டோட்டல் லைஃப், உன்னுடைய முழுமையான வாழ்க்கை அங்கு வளமாக்கப்படும்படி நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும்பா. பிரவேசித்திருக்கிறாயா? எவர் என்டர் இன், தட்டப்படுதல் என்றால் என்ன? உச்சென்று. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படிச்சிருங்க. அது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. கதவு தட்டுறாருமா? நம்மோடு பிரவேசித்து நம்மை புதுமையினாலே, புது பலத்தினாலே நிரப்ப, அந்த 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 ஒப்புமையை கொண்டு வருகிறேன். நாக்கிங் மீன்ஸ் என்டரிங் இன் டு அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். ஒரு அற்புதமான உறவுக்குள்ளாக கடவுளோடு நாம் இணைக்கப்படும்படி நான் தேடிக்கொண்டிருக்கிறேனா, தட்டிக்கொண்டிருக்கிறேனா? ஆக இந்த 3 உரிமைகளை தமது குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் பிதா தந்திருக்கிறார். இந்த உரிமைகளை மன்னிப்பு பெறுவதற்காக, பாவ மன்னிப்பு பெறுவதற்காக, பரிசுத்த வாழ்விற்காக, அது மாத்திரமல்ல தேவனை மகிமைப்படுத்துகின்ற நித்திய வாழ்வின் நம்பிக்கைக்காக நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? ஜெபிப்போ. என்னுடைய குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் என்னுடைய உறவின் அஸ்திபாரம் என்ன? ஏன் உறவுகள் முறிந்து கொண்டிருக்கிறது? ஏன் குடும்பங்கள் பிரிக்கப்படுகின்றன? ஏன் நான் கைவிடப்பட்டவனாக உணர்கிறேன்? இதுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிங்க. ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும், மட்டுமல்ல நான் மற்றவர்களை மன்னிக்க கூடிய கிருபை தாரம். அதே வண்ணமாக அவிசுவாசிகளோடு, உலக மக்களோடு உள்ள உறவிலே நான் ஞானமுள்ளவனாக செயல்படுகிறேனா, அல்லது ஞானமற்ற விதமாக செயல்பட்டு நான் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய பிள்ளையாக அவரோடு உறவாடுகின்ற கிருபை பெற்ற நான், உரிமை பெற்ற நான் ஏன் ஜெபம் என்கிற அற்புதமான உரிமையை பயன்படுத்தாமல் இருக்கிறேன்? ஐயோ இந்த கஷ்டம், ஐயோ அந்த மனவேதனை, ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? ஐயோ 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 சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய அற்புதமான கிருபையின் வாழ்வையை நம்ம அனுபவிக்கலையே. So the poverty is not the base for our sufferings. வறுமை என்பது, பணமின்மை என்பது நம்முடைய வாழ்வின் வறுமைக்கு காரணம் அல்ல. மாத்தி சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கை வறட்சி அடைந்து, தெளிப்பு இழந்து, சக்தி இழந்து நான் காணப்படுவேன். என்னுடைய வாழ்க்கையின் வறட்சிக்கு பணம் பற்றாக்குறை அல்ல காரணம், உறவு பற்றாக்குறை. நான் கடவுளுடைய பிள்ளை என்கிற உறவை இழந்த நிலை, அந்த கெட்ட குமாரனை போல, ஐயோ தகப்பன் வீட்டிலே எவ்வளவு செழிப்பு உண்டு, நான் இங்கு பன்றிகளின் தவிட்டை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேனே. ஆக எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பற்றாக்குறை வறட்சி? கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை திருப்தி செய்யாத, எங்களுக்கு வாழ்வளிக்காத இந்த உலகத்தின் நன்மைகளை அல்ல, அல்லது உலகத்தின் காரியங்களை அல்ல, எங்களுக்கு புது வாழ்வு அளிக்கின்ற, நித்திய வாழ்வு அளிக்கின்ற இந்த அற்புதமான ரட்சிப்பையும் பரிசுத்த வாழ்வையும் மரணத்துக்கு பின் உள்ள நித்திய வாழ்வையும் நாங்கள் பெற்று அனுபவிக்க, ஆவியானவரே உம்மிடத்திலே நாங்கள் கேட்க, பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்க எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். எங்கள் மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.